அண்ணாந்து தண்ணீர் குடித்தால் இவ்வளவு பிரச்சனை ஏற்படுமா? தண்ணீரை பன்மானையில் குடிப்பதிலும் பித்தாளை குடத்தில் குடிப்பதிலும் கூட ஆரோக்கிய நன்மைகள் இருக்கின்றன. ஏன், நீங்கள் தண்ணீர் குடிக்கும் முறைகள் கூட நல்லது தீயது என இருக்கிறதா? ஏன் தண்ணீரை வேகமாக குடிக்கக்கூடாது, நின்று கொண்டே குடிக்கக்கூடாது என இனி காண்போம். நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பது. நீங்கள் நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பது வயிற்றில் திரிந்து விழும்படி ஆகிறது. திடீரென வயிற்றில் வேகமாக தண்ணீர் செல்வது அருகே அமைந்திருக்கும் உடல் உறுப்புக்கள் தாக்கத்தை உண்டாக்கும். முக்கியமான குடல் மற்றும் செரிமான மண்டல இயக்கத்தை பாதிக்கும். சிறுநீரகம். நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பது சிறுநீரகத்தில் வடிகூடுதல் தன்மையாக பாதிக்கப்பட செய்யும் என கூறப்படுகிறது. சரியாக வடிகட்டாததால் ஆக விடுவில் சிறுநீரக கோளாறுகள், சிறுநீர் பாதை தொற்று கோளாறுகள் உண்டாகலாம். மூட்டு வலி. நின்று கொண்டே தண்ணீர் குடிப்பது உடலில் நீர் சமநிலையை பாதிக்கிறது, இதனால் மூட்டு பிரச்சனைகள் உண்டாகும். செரிமானம். நின்று கொண்டே தண்ணீர் குடிப்பது செரிமான சிக்கலை கொண்டு வரும். மேலும் இரைப்பை உணவுக்குழாய் ரிஃப்ளக்ஸ் நோய் உண்டாகவும் இது காரணியாக இருக்கிறது. வாய் வைத்து குடியுங்கள். ஆயுர்வேத முறையில் தண்ணீரை வாய் வைத்து மெல்ல மெல்ல சீப் செய்து குடிப்பதுதான் நல்லது என கூறப்பட்டிருக்கிறது. மேலும் தண்ணீரை வேகமாக குடிப்பது தவிர்க்க வேண்டியது அவசியம்.